இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மினிமம் 10வது 12வது படிச்சவங்களுக்கு அலுவலக பணியாளர் வேலைகள் வந்து நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கிட்டே வாங்க. ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படிங்கிறது தற்பொழுது வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சேலரியை பொறுத்தவரை ஒரு டீசென்டான சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி, சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மாவட்ட வாரியான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். இந்த கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை வந்து பல்வேறு விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்க்கு உண்டான வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமையல்கார் மற்றும் வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்றதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணிட்டு இல்ல அந்த ஃபார்மேட்ல ரெடி பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை வந்து ரிட்டன் எக்ஸாம் மற்றும் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அல்லது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்ல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வந்து ஐடிஐ படிச்சவங்களுக்கும் வந்து இதில் வேகன்சி இருக்கனால வந்து ஐடிஐல இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் அப்படின்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முக்கியமாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தவரை வந்து 5200 to 20000 வந்து பேசிக் பே வந்து சொல்லியிருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசிக் பே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிரேட் பே அப்படிங்கிறது 1800 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கையில் வந்து ஒரு டீசென்டான சேலரி கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஏஜ் லிமிட் பொறுத்தவரைய குறைந்தபட்சம் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தியாக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 25 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூ கேண்டுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தனித்தனியாக வந்து கொடுக்குறாங்க. மேலும் வந்து நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து இருக்கும். அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலும் பிரீஃபாக வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், சின்ன சின்ன எழுத்தாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் 10th to 12th படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்களும் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 18/2/2022 அந்த டேட்டுக்குள்ளே அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு உங்கள் போஸ்ட் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன போஸ்ட் கவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து செல்ஃப் அட்ரஸ், அதாவது உங்கள் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க, ரெண்டு எடுத்துக்கணும். அந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு போஸ்ட் கவர்லேயுமே வந்து 25 ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்டிக்கோங்க. அது வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு போஸ்ட் கவரும் எதுக்கு வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட், நீங்கள் அனுப்புகிற போஸ்ட்டு அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு தான் அனுப்புவாங்க. அதுக்காக ஒரு போஸ்ட்டும், இன்னொரு போஸ்ட் கவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் இல்லை வந்து அட்மிட் கார்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரெண்டு போஸ்ட் கவர் வந்து தேவைப்படுது. அந்த ரெண்டு போஸ்ட் கவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே 25 ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. இதை வந்து விளக்கமாக வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரிலவன் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். 10th, 12th இந்த சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டர் போட்டு எல்லாத்தையும் வந்து இணைச்சிருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட் கவர் எடுத்துக்கோங்க. அந்த போஸ்ட் கவருக்குள்ளே தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் அண்டு வந்து இந்த செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் அப்படிங்கிறது இங்கே வைக்கணும். எல்லாமே வச்சதுக்கு மேலே இந்த பெரிய போஸ்ட் கவருக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எம்டிஎஸ்ஆ இல்லை வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க 18/2/2022 அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து ஒரு சின்ன சின்ன சைஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி அனுப்புகிறா இருந்தால் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்குதான்னு பாருங்கள். தற்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. அப்ளை பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா சைட்டில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் பேஜ் தான், ஒரே ஒரு பேஜில் தான் வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபாதர் பேர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கண்டிப்பாக வந்து கரெக்டாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோடைய சிக்னேச்சர் வந்து கீழே பாட்டத்தில் போட்டுட்டு டேட் அண்ட் பிளேஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிடுங்க. சரி, விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும், எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் கேட்குறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இப்போ பார்த்துருவோம். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் சேர்த்து அனுப்ப வேண்டிய முகவரி ஓசி 412 MC அல்லது FC DET. அசார நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன், 110013 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க.
இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த அட்ரஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அந்த வீடியோ. இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அலுவலக பணியாளர்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வாய்ப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையா அலுவலர் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, பை.